ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி பகவதாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த பகவதாஷ்டமியில் பைரவரை வணங்க, கடன் சுமை தீரும், அடியார்களுக்கு செய்த அபவாதங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நன்னாளில் நாம் பைரவரை வணங்கி மிகவும் சக்தி வாய்ந்த அபிநவ குப்தரின் பைரவ ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த பைரவ ஸ்தோத்திரம் ஞாயிறு பூஜையில் பாராயணம் செய்வது மிக விசேஷமா கருதப்படுறது. இதை பாராயணம் செய்ய யம பயம் நீங்கும், மன அமைதி உண்டாகும். கருணையுள்ள பைரவர் நம் வாழ்வின் வேதனைகளையும் துன்பங்களையும் அழிக்கிறார். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். அபிநவகுப்தரின் பைரவ ஸ்தோத்திரம். வியாப்த சராச்சர பாவ விசேஷம் சின்மயமேகமனந்தமனாதிம் பைரவநாதமநாத சரண்யம் தன்மய சித் ததயா ஹ்ருதி வந்தே த்வன்மயமேதேஷமிதானீம் பாதி மம த்வதனுக்ரஹ சக்த்யா த்வஞ்ச மகேஷ சதைவ மமாத்மா ஸ்வாத்மமயம் மம தேன சமஸ்தம் ஸ்வாத்மனி விஸ்வகதே த்வயி நாதே தேன சம்ஸ்ருதி பீதி கதாஸ்தி சத்ஸ்வபி துர்தர துக் கவிமோகத்ராசவிதாயிஷு கர்மகணேஷு அந்தகமாம் ப்ரதி மாத்ருஷமேனாம் க்ரோதகராலதமாவிததீஹி சங்கரசேவனசிந்தனதீரோ பீஷணபைரவசக்திமயோஸ்மே இத்தமுபோடபவன்மய சம்வித்திதிதிதாரிதபூரிதமிஸ்ரக மிருத்யுர்யமாந்தக கர்ம பிஷாச்சைர்நாத நமோஸ்து ந ஜாது பிபேமி ப்ரோதித சத்ய விபோத மரீச்சி ப்ரோக்ஷித விஸ்வ பதார்த்த சதத்வஹ பாவ பராம்ருத நிர்பர பூர்ணே த்வய்யஹமாத்மனி நிர்வ்ருதிமேமி மானசோச்சரமேதியதைவக்லேஷதசாதனுதாபவிதாத்ரி நாத ததைவ மம த்வதபேத ஸ்தோத்ர பராம்ருத விருஷ்டிருதேதி சங்கர சத்யமிதம் வ்ரததான ஸ்நான தபோபவ தாப விநாஷி தாவக சாஸ்திர பராம்ருத சிந்தா ஸ்யந்தி சேத்தசி நிர்வ்ருதிதாராம் நிருத்யதி காயதி ஹ்ருஷ்யதி காடம் சம்விதியம் மம பைரவநாத த்வாம் ப்ரியமாப்ய சுதர்ஷனமேகம் துர்லபமன்யஜனை சமயஜ்ஞம் வசுரச பௌஷே கிருஷ்ணதசம்யாம் அபிநவகுப்தஸ்தவமிதமகரோத் ஏன விபுர்பவமருசந்தாபம் ஷமயிதி ஜடிதி ஜனஸ்ய தயாளுஹ இதி பைரவஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த நன்னாளில் பைரவரை தியானம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய பயம், கவலை, துக்கம், துன்பம் அனைத்தும் நீங்கும், நல்லது நடக்க துவங்கும். அனைவரும் தவறாமல் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம். பைரவரின் அருளை பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.